உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்று முடிவடைந்தது. 12 காளைகளை பிடித்து சிறந்த மாடிப்பிடி வீரருக்கு மற்றும் சிறந்த காளைக்கு தலா ஒரு கார் பரிசாக வழங்கப்பட்டது. போட்டியில் 12 காளைகளை பிடித்த மதுரை விராட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்ற மாடுபிடி வீரருக்கு ஒரு காரும், களத்தில் சிறப்பாக விளையாடிய சிறந்த காளையான சந்தோஷ் என்பவருக்கு ஒரு காரும் பரிசாக வழங்கப்பட்டது. இதையடுத்து இரண்டாம் இடம் பிடித்த சிறந்த மாடுபிடி வீரரான 9 காளைகளை அடக்கிய கருப்பணனுக்கு பைக் மற்றும் 3 இடம் பிடித்த மாடுபிடி வீரரான அலங்காநல்லூரை சேர்ந்த சக்திவேல் என்பவருக்கு தங்க காசும் வழங்கப்பட்டது. என் பேர் சி கண்ணன, ஊர் வந்து விராட்டிபத்து, அப்பா பேர் செல்லமணி. ஆமாம், காலிலேருந்து மாடு பிடிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் பரிசு நான் முதல் சுற்றில் இறங்கினேன், முதல் சுற்றில் இறங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் எப்பயுமே சண்டே ஞாயிற்றுக்கிழமை வார வாரம் ட்ரைனிங் எடுப்போம், இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் கலந்துக்குருவோம். வார வாரம் ட்ரைனிங் எடுப்போம், வார வாரம் ட்ரைனிங் எடுப்போம். அந்த மாதிரி எனக்கு இந்த பயிற்சி பட்டது நானே எனக்கே தெரியல, கடவுளுடைய அனுபவம். ஏன்னா என்ன அவரோட இது உங்களை சப்போர்ட் நான் போவேனா என்னன்னு எனக்கே தெரியல. இன்னொன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சப்போர்ட். உங்கள் சார்பில் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எனக்கு ஐயா துணை முதல்வருக்கும் என்ன கோரிக்கைண்டா, அவர் இந்த கொரோனா டயத்துலையும் எங்களுக்கு என்ன எதுனால ஒரு அரசு வேலை கொடுத்தா எனக்கு ரொம்ப மிக சந்தோஷமாக இருக்கும். எதுனாலும் நாங்கள் எங்கள் பிள்ளைக்குட்டியோட நல்லா சந்தோஷமாக இருந்து இது பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதே, அதுக்காண்டி தான் இது பண்ணது. மிக்கப்படி 2019 மாடு அவுத்தப்போ 3rd ப்ரைஸ் வாங்கினோம், 2020 ஃபஸ்ட் எடுக்கலாம்னு வந்தோம், ஆனால் மாடு அவுக்க முடியல. 2021 அவுத்து ஃபஸ்ட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நம்ம மொத்தம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, அலங்காநல்லூர் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர்ல ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து என்னால அது ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் தேனி மாவட்டத்துல இருந்து கம்பத்துல இருந்து வந்ததுனால எனக்கு வந்து ஓபிஎஸ் அவர் கையில வாங்குறது, ஐயா கையில வாங்குறது வந்து இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு 8 மாடு இருக்கு கையிட்ட. அவனியாபுரத்துல ஏற்கனவே அவனியாபுரம் 2 மாடு அவுத்தோம், 2 மாடுமே நல்லா விளாண்டு 2 கழட்டி போட்டுதான் வந்துச்சு, நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. நான் மெரினாவுக்கு போராட்டத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து ஆரம்பித்தது, அந்த பேஷன் ஆரம்பித்ததே அப்போ தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. சின்ன வயசுலேருந்து ஜல்லிக்கட்டுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம எங்கள் என்னோடய சொந்த ஊர் குருவித்தரை தான் என்னோடய நேட்டிவ். அங்கே வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஜல்லிக்கட்டு ரொம்ப க்ரேஸ் இருக்கும். ஆனால் அது ஒரு சில சுச்சுவேஷன்னால் வீட்டில் வந்து மாடு வளர்க்குறதுக்கு அந்த இது இல்லை. அப்போ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அந்த மெரினா டைம் இதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த க்ரேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி மாடுகள் நிறையா வாங்கி வளர்க்க ஆரம்பித்தோம். ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே அவங்கனாலதான். இப்போ குருவித்துறையில் மருது, மதுரையில் வேளாங்குடியில் பரத்து, ஈபி, காசி, மாப்பிள்ள திவார், இந்த மாதிரி நிறைய உறவுகள் எல்லாமே சொந்தங்கள் தான், யாருமே நண்பர்கள் கிடையாது, எல்லாமே சொந்தங்கள் தான். சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அந்த மாடுகளை வளர்க்குறோம். கோரிக்கைன்னு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் பண்ணலாம். பிறவாடியில் கொஞ்சம் கஷ்டப்படாமல் மாடுகள் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின நம்ம மாடு கால் ரொம்ப இதாகி இப்போ மாடு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்கோம். அது ஒன்று தான், வேற ஒன்றும் இல்லை.